ஸோ இந்த மாதிரி மதன் கௌரியோட இன்ட்ரோ வந்து ஈஸியாக பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மதன் கௌரி இன்ட்ரோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மொபைல்லேயே இருந்து பண்ணலாம் எப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி காட்டேன் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத வந்து. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ், ஒரு சாலிட் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். அது கீழே வந்து லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன் வந்து. அந்த ஒவ்வொரு லேயரும் வந்து ஒரு ஒரு வீடியோ, ஓகேவா? அது எல்லாமே வந்து கட் ஷாட் பண்ணி சின்னதாக பண்ணி 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 அங்கங்கே வந்து பண்ணியிருக்கேன். இல்லை வந்து கைன் மாஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 9 லேயர் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியாது. டோட்டலாக 3x3 9 இருக்குது இல்லையா? ஸோ 9 வீடியோஸ் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம ரெசல்யூஷன் வந்து ஒத்துக்காது. அண்ட் மேக்ஸிமம் லேயர்ஸும் அவ்வளோ வந்து நம்மளால் வைக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு 6 லேயர் வச்சுருக்கேன். 6 லேயர் வச்சுட்டு உடனே அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு என்கிட்ட இப்போது அடுத்த வீடியோ இருக்கேன். அது கீழே வந்து எக்ஸ்ட்ரா 3 வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எங்கே ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி முடித்தோன்னே அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பேக்ரவுண்ட், ஒரு சாலிட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து லைட் ஒரு பிங்கிஷ் அந்த கலரில் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நான் பிளெண்ட் ஆப்ஷன் மூலமா வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் அப்பாசிட்டிலாம் கம்மி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது உங்கள் இஷ்டம் எவ்வளோ பண்ணணும் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து ஒரு விண்டேஜ் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கேன் இதில். இது இது வந்து பாருங்கள், இது இது ஃபுல்லாக இருந்தால் இப்போ இருக்கும், அண்ட் இப்போ இருந்தால் இது இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். மதன் கோரியோட இன்ட்ரோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசாக இருக்க மாதிரி இருக்கனால கொஞ்சம் நான் அந்த பழைய எஃபெக்ட் கொடுக்கறதுக்காண்டி அந்த விண்டேஜ் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் விண்டேஜ் எஃபெக்ட் கொடுத்துட்டு இங்கேயும் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் விண்டேஜ் எஃபெக்ட்டு இந்த இது இந்த இமேஜுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம இது நம்மளோட டெக்ஸ்ட்டு. ஸோ மதன் கோரி அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு கொஞ்சம் கேரக்டர் ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது இவ்வளோ இப்படி ஃபஸ்ட் இனிஷியலாக இப்படி ஜீரோ இருக்கும். அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, ஏன்னா அவரோட டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு அண்ட் இந்த இமேஜை வந்து கொஞ்சம் அனிமேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அனிமேஷன் பண்ணி உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் இங்கேருந்து அப்படியே லெஃப்ட்லேருந்து ரைட்டு, சாரி ரைட்லேருந்து லெஃப்ட்டு மூவ் மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பின்னாடி இருந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்கேல் அப் ஆகிட்டு வர மாதிரி ஒரு அனிமேஷன் இதுலேயும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அவரோட இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்டு உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன்.